வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து டாக் பிரீட்ஸ் பற்றி. டாக் பிரீட்ஸ்லேயே நம்ம நாட்டு நாய் அதே ஒரு பிரீட்ஸ் இருக்குது. அதை நாங்கள் அடுத்த வீடியோவில் போகிறோம். இந்த வீடியோவில் வந்து அமெரிக்கன் பிட்புல், அதாவது அமெரிக்கன் பிட்புல் வந்து ஒரு எக்ஸாம்பிள். அமெரிக்கன் நாய் பற்றியே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது நம்ம இந்தியாவில் என்னென்ன இதெல்லாம் ஷிப்பட் ஆயிருக்கோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். என்னென்ன நாய் உங்களுக்கு பிடிச்சதுன்னு கமெண்டில் தெரிவிங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஃபஸ்ட்டு பிரீடு என்னென்னா சிபேரியன் ஹஸ்கி. ஃபீமேல் வந்து உங்களுக்கே தெரியும், ஃபீமேல் வந்து 50 to 56 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். மேல் வந்து 54 to 60 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். 21 and 23.5 inches வரைக்கும் வளருங்க. வெயிட்டு 45 to 60 pounds வரைக்கும் வெயிட் போடும். அதோடய குட்டி வந்து எவ்வளோ வெயிட் போடும் உங்களுக்கே தெரியும். அதோடய குட்டி வந்து 20 to 27 kilograms வரைக்கும் வெயிட் போடுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னது தெரியுமா? நம்மளுக்கே ஃபேவரட்டான புல்டாக். இப்போ புல்டாக் வந்துருச்சு. அதோடய ஹைட் வந்து 14 to 15 inches வரைக்கும் அது வளருங்க. வெயிட் வந்து 50 pounds. மேல் வந்து 50 pounds வரைக்கும் வெயிட் போடுமா? ஃபீமேல் வந்து 40 pounds வரைக்கும் வெயிட் போடும். லைஃப் ஸ்பேன் அது வந்து டோட்டலாக எவ்வளோ போடும்னா 8 இயர்ஸ் வரைக்கும் அது உயிர் வாழும். அதோடய குரூப் வந்து நான் ஸ்பேட்டிங் குரூப். இந்த கமெண்டில் தெரிவிங்க உங்களுக்காக என்ன நாய் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த நாய் கமெண்டில் தெரிவிங்க. நாங்கள் ஆவலோட காத்திருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச நாய், நீங்கள் வீட்டில் வளர்க்குற நாய், உங்களுக்கு ஃபேவரட், உங்கள் வீட்டு பக்கத்தில் நெய்பர்ஸ் யாராக பார்க்குறாங்கன்னா அவங்கக்கிட்டே இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்க இந்த வீடியோ பார்த்து அவங்க நாயும் நல்லா வளர்க்க ஆரம்பிப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜெர்மன் ஷிப்பர்டு. இந்த நாய்க்கு ஏன் ஜெர்மன் ஷிப்பர்ன்னு பேர் வச்சாங்கன்னா ஜெர்மனியில் தயாரிச்சிருக்காங்க, அதனால் ஜெர்மன் ஷிப்பர்ன்னு பேர் வச்சாங்க. இதோட ஹைட் வந்து 20 to 26 inches வரைக்கும் வளருங்க. மேல் வந்து 50 to 70 pounds வரைக்கும் வளருங்க. 50 to 70 pounds வரைக்கும் வெயிட் போடுங்க. லைஃப் ஸ்பேன் அதாவது அதோட லைஃப் ஸ்பேன் வந்து 7 to 10 இயர்ஸ் வரைக்கும் லைஃப் ஸ்பேனுங்க. அதோடய குரூப் வந்து ஹேர்டிங் குரூப்புங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இது அமெரிக்கன் பிட்புல். அந்த அமெரிக்கன் பிட்புல் வந்து மேல் வந்து 15.8 inches வரைக்கும் 27.2 kg வரைக்கும் வெயிட் போடுங்க. ஃபீமேல் வந்து 13.6 அண்டு அதாவது முட்டு போட்டு 22.6 inches வரைக்கும் குட்டி போடுங்க. அடுத்து ஹைட் மேல் ஹைட்டோ மேலோட ஹைட் வந்து 45.53 வரைக்கும் சென்டிமீட்டர் வரைக்கும் வளருங்க. ஃபீமேல் வந்து 43 இல்லைன்னா 50 சென்டிமீட்டர் வரைக்கும் வளருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ராட்வீலர். இந்த ராட்வீலர் நாயினாலே நம்ம உலகத்தில் இருக்க எல்லாருமே ராட்வீலருக்கு தான் ஃபேமஸ். அதோடய ஹைட் வந்து 24 into 27 inches வரைக்கும் வளருங்க. மேல் வந்து 22 இல்லைன்னா 25 inches வரைக்கும் ஃபீமேல் வளருங்க. வெயிட் வந்து 95 இல்லைன்னா 135 pounds வரைக்கும் வெயிட் போடுங்க. மேல் வந்து 80 இல்லைன்னா 100 pounds வரைக்கும் வெயிட் போடுங்க. அடுத்து லைஃப் ஸ்பேன் வந்து 9 to 10 இயர்ஸ் வரைக்கும் வெயிட் போடுங்க. 9 to 10 இயர்ஸ் வரைக்கும் வளருங்க. நம்ம அதை வளர்க்கலாங்க. குரூப் வந்து ஒர்க்கிங் குரூப்புங்க. அடுத்து பார்க்க போகிறது டாபர்மேன். இந்த டாபர்மேன் நாயினாலே எல்லாரும் ஃபேமஸ்ஸு, ஆனால் எல்லாருக்குமே பிடிக்கும். அதான் ஒரு மெயின் இதுவே. டாபர்மேன் நாய் எல்லாருக்குமே தெரியும். அந்த நாய் நல்லா இருக்குங்க. அதோடய ஃப்ளஃபியான ஃபீச்சர்ஸ் வந்து அதோடய காதே உங்களுக்கு தெரியும், நட்டுக்கிட்டு நிற்கும். மேல் வந்து 60 to 90 lbs வரைக்கும் வளருங்க. ஃபீமேல் வந்து 65 to 90 lbs வரைக்கும் வளருங்க. ஹைட்டு அதாவது மேலோட ஹைட் வந்து 26.28 inches வரைக்கும் வெயிட் போடுங்க. செமையாக வளர்க்கலாங்க. ஃபீமேல் வந்து 24 இல்லைன்னா 26 inches வரைக்கும் வளர்க்கலாங்க. நம்ம அதோடைய எனர்ஜி லெவல் வந்து டெய்லி நம்ம எக்ஸசைஸ் பண்ணுமா, 40 இல்லைன்னா 50 நிமிஷத்து வரைக்கும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுமாங்க. உங்களுக்கே தெரியுங்க, இதெல்லாம் ரொம்ப அநியாயமாக இல்லையாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.